கதையாக கதைன்னா ஒரு இதுவாக காட்டுவான், இங்கிலாண்டு லண்டன் நம்ம இது காட்டுவான், பொண்ணு இது பண்ணுவான், அதான் இவர் ஜெயிலர் இது மாதிரி காட்டுவாங்க. அப்போ எம்மி ஜாக்சன் ஜெயிலர் இது காட்டுவான். நல்லாயிருக்கும் படம், ரொம்ப நல்லா ஆக்ஷன்லாம் தாறுமாறாகுது, பாட்டு ஃபைட் எல்லாமே செம்மையாகுது, நல்லா இருக்குது பார்க்கலாம். ஆ பார்க்கலாம், நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஆ சென்டிமெண்ட் எல்லாமே நல்லது. குழந்தை அது இது அதை விஜய் படம் லியோவில் பொண்ணாக நடிச்சிக்குது, அந்த ஏழு நடிச்சிக்குது பொண்ணு, நல்லா இருக்குது படம், பயங்கரமாக இருக்குது. ஆமாம், அருண் விஜய் நல்லா நடிச்சிக்கிறேன், சூப்பராக நல்லா பட்டக்கலை. அருண் விஜய் ஃபைட்லாம் பயங்கரமாக பாட்டு ஃபைட் அப்படியே பெட்டிங்கெலாம் பயங்கரமாக. அச்சம் என்பது இல்லை படம் விஷயந்தான் அது, அதோடய இது தான் அச்சன் மாதிரி தமிழ் டைட்டிலே ஆகணும். விஷயம் பாஸ் ஹாலிவுட்டுக்கு மாதிரி இருக்குது படம், படம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபைட்டும் ஒன்று பார்த்தா பயங்கரமாக இருக்குது, ஹாலிவுட் ஃபைட்டு மாதிரி, ஹாலிவுட் ஃபைட்டு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்குது. இல்லை இல்லை, யார் சொன்னான் போர் எல்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அவன் சொன்னான் அவங்க போர் அடிக்க சொன்னால் அவன் கண்ணு தெரியாது அவனுங்க, நல்லா இருக்குது படம். இல்லை இல்லை, அருண் விஜய் நல்லா இருக்குது படம், மறுநாள் மாதிரி இல்லை, வித்தியாசமாக தான் இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது ஒரு அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் ஒரு இது காட்ட மாட்டான், ஒரு இது மாதிரி குழந்தை இது அப்படி பாம்பு வச்சு இறந்துருந்தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, அது ஃபேஸே சரியாக காட்ட மாட்டான், அதனால காட்டிட்டு பண்ணலாம்ல, அது பண்ணுறது ஒழுங்காக பண்ணலாம், ஒரு அடிக்காக பண்ணலாம், நல்லா இது பண்ணலாம். ரெண்டாவது எம்மி ஜாக்சன் ஜோடி இது பண்ணுவாங்க, அதுவும் பயங்கரமாக நல்லா நடிச்சிது எம்மி ஜாக்சன். அது ஜோடி எனக்கு கட்டம் பார்த்து அதுவும் ஜெயில் அதிக ஜெயிலராக வருது, பயங்கரமாக ஃபைட்டில் ஹாலிவுட் படத்தில் மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருக்குது, நிறைய சீன்ஸ் பார்த்த மாதிரி தான் இருக்குது படம்லாம். என்ன சொல்கிறேன், சங்கிலி போட்டிருக்கிறதுலாம் இந்த கத்தி படத்தில் வர மாதிரி ஓகே தான் படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்ஷன் மூவி தான், ஒரு மிஷின் டைட்டிலே தெரியலையே, ஆக்ஷன் மூவி தானே, நல்லா போச்சு. இது டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு எடுத்துன்னு போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன ப்ரோ பிடிச்சிருந்தது? டாக்டர் சென்டிமெண்ட் தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் டாக்டர் சென்டிமெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் அவங்க ரிவெஞ்ச் அப்படி இப்படி போகிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ட்ரைலர் பார்க்கும்போது ஆக்ஷனாக இருந்தது? இல்லை, ட்ரைலர் பார்க்கல ப்ரோ, சடன் பிளான் தான், அதுமே வந்துட்டு அவங்க சப்போர்ட்டிங் கேரக்டர் மேல தான் ப்ரோ இருக்கு, உள்ள வந்திருக்காங்க. மத்தபடி எமி ஜாக்சன் பெரிய ரோல் இல்ல, ஆனா நல்லா இருந்துச்சு, அவ்வளோ தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா படம், ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அந்த கதை பேஸ் அமையிறதுக்கு. வழக்கமான ஒரு தீவிரவாதி ஸ்டோரி தான் பழைய காலத்தில் உள்ள மாதிரி, செகண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப இழுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம், ஒரு வித்தியாசமும் இல்லை ப்ரோ, அதே தான். ஆனால் எப்பவும் பண்ணுறதோட எப்பவுமே மெனக்கட்டுறதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ ஜெயிலுக்குள்ளே நடக்கிற கதை தான், ஜெயில ஸ்டோரி மாதிரி தான், நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக நல்லா அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்லாம் நல்லா இருந்தது, ஆக்ஷன் நல்லா இருந்தது அவருக்கு. அவங்க அந்த இங்கிலீஷ் ஒன் மாதிரியே பண்ணியிருக்காங்க சார், நல்லா இருக்கு. ரொம்ப வேலைன்னு இல்லை, எமோஷன் காட்டுற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு செட் ஆகல, நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு ஓகே, ரொம்ப ஓவரான. ஆமாம், அது ஆரம்பத்துல அந்த பொண்ணு பையன் அப்போ பொண்ணு அப்பான்றதுலாம் நல்லா இருந்துச்சு, சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு, ஓகே இருந்துச்சு, நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது, அது பிஜிஎம்லாம் ரொம்ப தரமாக இருந்தது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுமே நல்லா இருந்தது, அழகாக நடிச்சிருந்தது. லா அந்த பிரிசன் அந்த இது தான், பிரிசன் எஸ்கேப் ஆவாங்க அப்போது இவர் வந்து தடுக்கிறதுலாம் அது வேற லெவலில் இருந்தது. ஆக்சுவலாக ஹாலிவுட் தரத்துக்கு இருந்தது அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது, பிஜிஎம்மும் சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில். செகண்ட் ஹாஃபில் தான் அது அப்படியே விஜயகாந்த் படத்தில் எப்படி கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அடி வாங்கி அடி வாங்கி கடைசியில் அது மாதிரி தான், அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அதை, பட் அதுவுமே அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் பொண்ணு போனது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, பட் நல்லா இருந்தது. ஓகே ஃபைன், நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் நல்லா இருந்தது அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட், அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்தது. அது கொஞ்சம் கதைக்குள்ளே போனதுக்கப்புறமே ரொம்ப சென்டிமெண்ட்லாம் வரல, ஒரு ஆக்ஷன் இதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. சாங்ஸே கிடையாது ப்ரோ, ஒரு அந்த சேட் சாங் மட்டும் தான், மற்ற சாங்ஸ் எல்லாம் பிஜிஎம் நல்லா இருந்தது. ஜிவி பரவாயில்ல.